சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா பாப்பாவுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாவண்யா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற விழா தான் இன்றைக்கி. ரொம்ப பேரை கூப்பிடல, சும்மா வந்து லாவண்யாவோட பெரியப்பா பெரியம்மா, அதே மாதிரி நாங்கள் மாமா வீடு, அவங்க மாமியார் வீடு, இது வரைக்குமே நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுக்கிட்டோம். முதல் வந்து பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பிளான் வந்து மாறி. மூணே பேர் தான் செலக்ட் பண்ணோம். அந்த மூணு பேரில் எந்த பேர் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து அம்மா லாவண்யாவை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, பனி பெய்யுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அக்கறையோடு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் போடுற வீடியோ லாவண்யாவுக்கு ஏதாவது கொடுக்கறது சாப்பாடு பற்றி இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கிடைக்கும். அது தவிர நம்ம வந்து பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அம்மா நான் பாப்பாவுக்கு பேர் வச்சுட்டேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எங்கள் சொந்தங்கள் செலக்ட் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதில் இருந்தது. கண்டிப்பாக இப்படியே தொடர்ந்து நம்ம எல்லாருமே சொந்தங்கள் மாதிரியே இருப்போம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்தவங்க எல்லாருமே லாவண்யா யாருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லாவண்யா வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு தான். அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பையன், ஒரு பையன் வீடியோவில் முன்னாடி வருவாப்பில், இன்னொரு பையன் வந்து ரமேஷ். அதுக்கப்புறம் மீதி பேர் எல்லாமே என்னோடய தம்பி பசங்க, தங்கச்சி பசங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மச்சினர் பசங்க, இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருப்பாங்க. அதனால தான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள்ல, சிங்கலாக வந்தாலும் சிங்கம் மாதிரி சுற்றி சுற்றி ஜனங்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது ஒரு தனி ஜாலி தான். சுற்றி சுற்றி ஆட்கள் இருக்கும் போது நமக்கு எப்பவுமே போர் அடிக்காது, ஒரு எனர்ஜி ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். கூட்டு குடும்பம் அப்படின்றது இப்போல்லாம் ரொம்ப வந்து கம்மி ஆயிடுச்சு. ஐயோ கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் நான் பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கூட்டு குடும்பத்தில் போய் வாழும்போது நிறைய யூஸ்ஃபுல், சில கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும். நிறைய நம்ம கற்றுக்கலாம், அங்கே நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். யார் எப்படி, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும். ஒரு மினிமம் ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் ஒரு கூட்டு குடும்பத்திலேருந்து நம்ம வெளியில் போகும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய வந்து இழப்புகளை வந்து தவிர்க்கலாம். அதாவது நமக்கு எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி அதை செலவு பண்ணுறது, யாருக்கு செஞ்சால் நல்லது, யாருக்கு செய்யாட்டி நல்லது கிடையாது, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய வரம் தான். அது எத்தனை பேர் அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கதா செய்யும், அதையெல்லாம் நம்ம தள்ளிக்கிட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒசந்துக்கிட்டே போவோம். ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோ கிளாஸ் ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, ரமேஷ் ப்ரோ இது வந்து ஃப்ரீயா, இல்லை வந்து என்ன பண்ணணும், இதுக்கு நமக்கு எதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா ஒரு அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆப். இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து லாக்டவுன் ஆல்மோஸ்ட் போட போகிறாங்க, ஸோ வந்து அவங்க டைமை வந்து டிவி பார்த்தோ கேம் விளையாடியோ வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, ட்ராயிங்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு, சிங்கிங்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷன்ஸ் தான் சொல்லித்தராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா சொல்லித்தருவாங்க. இப்போ வந்து பாப்பாவுமே அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். நிறைய பாப்பாவுக்கு வந்து ட்ராயிங்கில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து ஃப்ரீயாக வீட்லேயே உட்காந்து அவன் வந்து ஜாலியாக வந்து இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா டான்ஸ் கிளாஸ்னால் நான் இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் விட்டு ட்ராவலு அது இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வந்து ட்ராயிங் கிளாஸும் ஜாயின் பண்ணலாம் இருந்தோம், அது வந்து வீட்டிலேயே கிடைக்கிறது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு
எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மந்த்லி மந்த்லி கிவ்அவே தராங்க. ஸோ இந்த மந்த் நான் ஆல்ரெடி ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன். இந்த ஜான்வரி மந்தோடைய கிவ்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh பர்த் வந்து ஆப்பிள் லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பசங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பசங்களை வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி பசங்களை கிளாஸஸ் அட்டன் பண்ண வச்சிங்கனாலே போதும். ஸோ அது மூலயமா அவங்க வந்து பசங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அவங்க லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுற ஆப்பை நம்ம ஏன் வந்து மிஸ் பண்ணணும்? ஸோ வந்து வெளியே போகாமல் வீட்டில் இருந்தே பசங்களுக்கு ஈஸியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு சான்ஸ். மறக்காமல் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை கொடுங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லோ ஆப்பை சஜஸ்ட் பண்ணி அவங்க பசங்களுக்கோ ஒரு சூப்பரான விஷயத்தை கற்றுக் கொடுங்க. அன்னைக்கு காலையிலேயே நாங்கள் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கடகடன் ஃபஸ்ட்டு சமைச்சு முடிக்கணும் அப்படின்றதுனால சமையல் வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஐயர் வந்த உடனே அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பித்தார். கூட அவர் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். காலையில் பாப்பாவை குளிக்க வச்சு குட்டியாக ஒரு பட்டுப்பாவடை கிடச்சிது, அதுதான் போட்டு விட்டுருக்குறோம் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப அவளோட என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி பேர் செலக்ட் பண்ணி நாங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாவண்யாவும் அவங்க வீட்டுக்காரும் எல்லார்கிட்டேயும் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் பூ இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க. சாமி கும்பிட்டு முடித்த உடனே விளக்கு எடுத்துன்னு வந்து இங்கே ஐயர் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுற இடத்துல வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்ததுக்கப்புறம் பூஜையை ஆரம்பித்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பூ கொடுத்து லாவண்யா தலையில் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்ற சொன்னார். விளக்கு வந்து ஏற்றிட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணுற பூஜையோட விளக்கங்கள் எல்லாமே எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த பூஜை வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி விளக்கி சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் லாவண்யாவோட பெரியம்மா பெரியப்பா, அதுக்கப்புறம் ஜெயந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒய்ஃபு, பெரிய தம்பி ஒய்ஃபு, சின்ன தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவாக இருக்குது, எல்லாரும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலேஷனாக இருக்கிறவங்க, அதாவது லாவண்யாவோட மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் வரைக்கும் வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். பாருங்கள் லாவண்யா இப்போவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாள், சிரிச்சுக்கிட்டே நாக்க நாக்க நீட்டுவா. அவள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளோட நிச்சயதார்த்த ஃபோட்டோ. இது வந்து லாவண்யாவோட பெரியப்பா. அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல ஐயர் சொல்ல சொல்ல இவங்க எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் மாலை மாற்றிக்க சொன்னாங்க. அதே மாதிரி மாலை மாற்றினாங்க ரெண்டு பேரும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி அப்படின்றத தொட்டு 9ஆம் நாள் பண்ணிடலாம், பேர் வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்டோம். ஸ்ரீக்கு வந்து எப்படா நம்ம வந்து பேர் வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. நாங்கள் வேற சொன்ன காதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல பொறுமையாக நிதானமாக பிள்ளையார் பூஜையை இவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபம் காமிச்சு அங்கே வந்து பிள்ளையாருக்கு வந்து தீபம் காமிச்சு ஆராதனைலாம் பண்ணாங்க. இந்த பூஜை முடித்தவுடனே அதுக்கப்புறம் இவங்க வந்து லாவண்யாவோட மாமியார், அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறது ப்ளூ கலர் சாரி வந்து அம்மா, லாவண்யாவோட அம்மா. அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சோடனே எல்லாருக்கும் காட்ட சொல்லிட்டு காமிச்சு எல்லாரும் தீபார்த்தனை எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாவண்யாவோட மாமனார், இது வந்து மாமியார். அப்புறம் எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதாவது என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து சொல்லவே இல்லை, கடைசியில் சொல்லிக்கலாம் அப்படின்றதுனால சொல்லாமல் வச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து எல்லா பூஜையும் முடிக்கட்டும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
இப்போ வந்து கலசத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தொட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போய் ரெடிமேடாக பார்த்தோம், அது வந்து நல்லா இல்லை அப்படின்றதுனால இது அப்படியே குமரனில் தான் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம். ஒரே நாளில் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13,000 சில்லற வந்தது. சிம்பிளாக பண்ணால் போதும், அதாவது குழந்தைய அதில் போட்டு ஆட்டுற அளவுக்கு பண்ணால் போதும் அப்படின்னும் அதனால் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போது வந்து பேர் வைக்கிறதுக்காக லாவண்யாட்டை பாப்பாவை கொடுக்க சொன்னாங்க. அதனால் லாவண்யாட்டை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பூஜை முடித்தாங்க. அதாவது பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாப்பில் அழுவ ஆரம்பித்தவுடனே ரெண்டு பேரும் நல்லா வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தட்டில் நெல்லை கொட்டி ஒரு தங்க மோதிரத்தில் பேர் வந்து எழுத சொன்னார். நெல்லில் வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னார். அதுதான் எழுதிட்டுருக்கிறாரு பேர். எழுதி முடித்தோடனே தேன் தொட்டு பாப்பாவுக்கு வந்து நாக்கில் வைக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து தேன் தொட்டு வச்சார். அதுக்கப்புறம் காதில் வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வ பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷிதா. பாப்பாவுக்கு வந்து லக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து பாப்பா காதில் வந்து பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த தேன் தொட்டு வைக்க வைக்க அவள் வந்து சூப்பராக அதை சுவைச்சிக்கிட்டே இருந்தா. அங்கே பாருங்கள், நல்லா நாக்கை தட்டி தட்டி குடிச்சிக்கிட்டே இருந்தா. எல்லாருமே வந்து தேன் தொட்டு வைக்கணுன்றதுனால எல்லாரும் சும்மா கொஞ்சமாக தொட்டு தொட்டு அவள் வாயில் வந்து வச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே பாப்பா காதில் வந்து பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தொட்டிலில் போட்டுட்டு ஆட்டி விட்டுட்டோம். நல்லா எல்லாம் 5 பேராக வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பெரியம்மா மாமியார் லாவண்யா எல்லாரும் சேர்ந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தேன் தொட்டு வைக்காதவங்களாம் தேன் தொட்டு வைங்க அப்படின்னாங்க. சும்மா கொஞ்சம் அப்படி தொட்டு வைக்கும் போதே அவளுக்கு வந்து நல்லா அந்த டேஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. தொட்டிலில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பூஜை பண்ணணுன்றதுனால அந்த பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக தேன் தொட்டு வைக்க வைக்க அவ்வளோ இந்த பக்கம் கை கொண்டு போகும்போது இந்த பக்கம் சாச்சு அந்த பக்கம் சாச்சு அவள் வாட்டுன்னு பாருங்கள் அவள் கையும் வச்சு அது வருங்க தேன் கிடைக்குதான்னு மேலே வேற பார்க்குறாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் எல்லா பூஜையும் முடித்தவுடனே ஆரத்தி எடுக்கிறதுக்காக 3 பேர் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து 3 பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அந்த இதுவில் தொட்டு பொட்டு வச்சுட்டு அந்த ஆரத்தியை வந்து கீழே கொண்டு போய் நம்ம ஊற்றிட்டு வந்துடணும். அதனால் அதுக்கு ஒருத்தர் போனாங்க. அப்புறம் எல்லா பூஜை முடித்தவுடனே கலசத்தில் இருக்கிற தண்ணியை வீடு முழுக்க ஐயர் வந்து தொளிச்சு விட்டார். தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து என்ன பேர் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் லக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். இந்த பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் நான் வந்து பாப்பாவுக்கு இந்த பேர் வச்சுருக்கிறேன் அந்த பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் சொன்னீங்க. உங்களோட ஆர்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வச்சுருந்த பேர்லாம் வந்து ஒரு 2-3 பேர் பேர்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து உங்களை அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லாவண்யா குழந்தையோட அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்றத வந்து காமிச்சிருந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோ கிளாஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அமேசிங் ப்ரைஸஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.